ஹாய் எவ்ரிவன், ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் பேச வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் டிஎன்இஏ ஆன்லைன் .org வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடித்து உடனே பாருங்கள். உங்கள் பேர்லேருந்து கம்யூனிட்டியிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ரேண்டம் நம்பர் எல்லாமே வந்திருக்கா, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு ரெண்டு விஷயத்தை நான் பேச வந்திருக்கேன். ஒன்று, 7.5 ரிசர்வேஷன் பிரச்சனை. 7.5 ரிசர்வேஷன் இருந்தும் அவங்களுக்கு வந்து நோன்னு காட்டியிருக்கோம், 7.5 ரிசர்வேஷன் இல்லைங்கிற மாதிரி காட்டியிருக்கோம். இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வந்து மாறியிருக்கான்னு பாருங்க. கம்யூனிட்டி வந்து பிசி எம்பிசியாக இருந்தது ஓசியாக மாறியிருக்கான்னு பாருங்க. ஜென்ரல் கேட்டகரி தான் ஓசி, ஓசியாக மாறியிருக்கான்னு பாருங்க. அண்ட் யாருக்காவது அன்ஃப்ரீஸ், அதாவது ஃப்ரீஸ் அப்லோடு தான் இருக்கணும் இல்லைங்களா, யாருக்காவது அன்ஃப்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. அன்ஃப்ரீஸ் சர்டிஃபிகேட் அன்ஃப்ரீஸ்னா உங்களுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க, அப்போ ஏதாவது எரர் இருக்கலான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே டிஎஃப் சென்டருக்கு கால் பண்ணி கேளுங்கன்னு, நேரடியாக போங்க. உங்களால் ஏதாவது ஹேண்டில் பண்ண முடியலன்னு நேரில் போயிடுங்க. இப்போவே சீக்கிரம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரேங்க் டெஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 நோனு சில பேர் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க, தெரியாமல் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு கொடுத்தீங்களோ தெரியாமல் கொடுத்துருக்காங்க, எம்இஸ் நம்பர் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில இடத்துல டிஎஃப்சி சென்டரில் எம்இஸ் நம்பரை வச்சு பார்த்தாலும் வெரிஃபிகேஷனில் ஃபால்ஸாக வந்திருக்கலாம், அதாவது நோன் வந்திருக்கலாம். ஐ மீன் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருந்திருக்கலாம். என்ன காரணம் கேட்டாலும் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க சில டிஎஃப்சி சென்டரில். அதனால ஏதாவது எதிர்பார்க்குறாங்க, நோன் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த 12th ஸ்டாண்டர்டில் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிரின்ஸிபல் கிட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் சீல் அடிச்சு, ஸ்கூல் சீல் அடிச்சு அவர் சைன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் அதை கொண்டு போய் டிஎஃப்சியில் கொடுத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள் ஆவீங்க. நோன் இருக்கிறது எஸ்ன்னு மாறிடும், அது ஒரு ரெண்டு நாளில் மாறிடும் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் 7.5 ரிசர்வேஷன் ரேங்க்கும் வரும், ஜென்ரல் ரேங்க்கும் வரும். 7.5 ரிசர்வேஷன் வராது, கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க்குன்னு வரும். அதுதான் 7.5 ரிசர்வேஷன் ரேங்க். அண்ட் ஜென்ரல் ரேங்க்குங்கிறது தனியாக வரும் சரிங்களா. சரி, அதனால் புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்கோங்க. இல்லைனா ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது குளறுபடி ஏற்படலாம், உங்களுக்கு வராமல் கூட போகலாம். ரேங்க் லிஸ்ட் கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணுங்க. அண்ட் கம்யூனிட்டி, கம்யூனிட்டி வந்து ஓசி பிசி எம்பிசி ஏதாவது பிசி எம்பிசி எல்லாம் இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுல ஏதாவது எரர் இருந்தாலோ, இல்லை ஏதாவது அப்லோடில் பிரச்சனை இருந்தாலோ, இல்லை அது ஏற்றுக்கத்தன்மை இல்லாதவா இருந்தாலோ, டிஎஃப்சினால ஏற்றுக்க முடியலன்னா உடனே அது ஜென்ரலுக்கு மாற்றிருப்பாங்க, ஓசிக்கு மாற்றிருப்பாங்க. அப்போ அது ஓசின்னு மென்ஷன் ஆயிருந்தால் தயவு செய்து உங்கள் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் டிஎஃப்சி சென்டர் போய் மாற்றிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது ஃப்ரீஸு அன்ஃப்ரீஸு. ஃப்ரீஸ்னா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுன்னா அன்ஃப்ரீஸ் அப்லோடு நாங்கள் காமிச்சதுன்னா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ உடனே இங்கே டிஎஃப்சி சென்டருக்கு போயிடணும். ஏன்னா நிறைய பேர் ரிமார்க்ஸு இன்எலிஜிபிள் அப்படின்லாம் வந்ததுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஒருவேளை டிஎஃப்சி சென்டர் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுக்காமல் இருந்தாலோ, இல்லை காண்டாக்ட் பண்ண முடியலனாலோ அன்ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அன்ஃப்ரீஸ் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கும், 10th மார்க் ஷீட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை 12th மார்க் ஷீட் பிரச்சனையாக இருக்கலாம், டிசி பிரச்சனையாக இருக்கலாம். டிசி ஆப்ஷனல் தான், ஒரு சில இடத்துல டிசியும் கேட்குறாங்க. இல்லை 7.5 ரிசர்வேஷன் போனஃபைடாக இருக்கலாம், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பிரச்சனையாக இருக்கலாம், எஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இதெல்லாம் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாகின் ஐடி இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அன்ஃப்ரீஸ் அப்படிங்கிறது இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கே போயிருந்தா சொல்லுவேன். நீங்கள் மனப்பூர்வமாக வந்து நீங்களே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம், டிஎஃப்சிக்கு போயிருங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட்டஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ஏன்னா உடனுக்குடனே போய் செக் பண்ணிட்டோம்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டில் மொத்தம் நிறைய வித ரேங்க் லிஸ்ட் வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரேங்க் லிஸ்ட் வரும், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரன்ஷியல் டிசபிள் ரேங்க் லிஸ்ட் வரும். இவங்க மூணு பேத்துக்கும் 7.5 இருக்கிறவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் வரும். ஜென்ரல் கவர்மெண்ட் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன் கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட், அப்புறம் வந்து டிஃபரன்ஷியல் டிசேபிள் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்னு வரும். அதே மாதிரி ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்துருமா 7.5 ரிசர்வேஷன்ல, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லைனா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க்னு ஒன்று வரும். இப்போ ஜென்ரல் ஒரு ரேங்க் வரும், கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க் ஒன்று வரும். சரி, இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் நிறையா வரும் சரிங்களா. ஸோ அதனால் உங்கள் பேர் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கான்னு பாருங்கள். அந்த பிடிஎஃப்பில் பிடிஎஃப்ல இங்கே உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கனாலே அதிலே வந்துடும். 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் என்ன, அதில் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அதில் உங்களுக்கு ரேங்க் என்ன, அகாடமிக் ரேங்க் என்ன, அதில் உங்களுக்கு ரேங்க் என்ன, அதில் வந்து கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டாக ரேங்க் வரணும்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை தான். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது ஒரு 10 கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் குளறுபடி ஏதாவது ஏதாவது குறையிறத நம்ம போய் தீர்த்துக்கலாம். அந்த ஒரு 10 நீங்கள் போய் ஏதாவது பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் மாறி இருக்கும், அந்த மார்க் வந்து மாறி வந்துச்சா என்னங்கிறது அதையும் பாருங்க, ஸ்டேட்டஸ்ல பாருங்க, சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அது தெரியும், முடிஞ்சிருச்சு இல்ல, அதனால உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு பாருங்க. ஏன்னா ஒருவேளை ரீவால்யூஷன் போட்டு மார்க் மாறி இருந்தேன்னா அது மார்க் மாறி இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நீங்க டிஎஃப்சியில போய் கேட்கணும், அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா டிஎஃப்சியில தயவு செய்து அணுகலாம். அப்ப ரேங்கே உங்களுக்கு வரல, சில பேருக்கு ரேங்கே வராமல இருந்திருக்கு, முக்கியமா அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு ரேங்கே வராமல இருந்திருக்குது, ஜென்ரல் வந்திருக்கு 7.5 அவன் பேர் வராமல் இருந்திருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க நேரில் போய் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், வராமல் இருந்ததுன்னா நீங்க தயவு செய்து போய் நேரில் போய் கொரீஸ் உங்களோட ரைஸ் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா வந்துடும். போனஃபைட் சர்டிபிகேட் கண்டிப்பா தேவை இந்த மாதிரி பிரச்சனைக்கு. அப்ப 7.5 ரிசர்வேஷன் நேம் உங்களுக்கு வந்துடும். அப்படி ரேங்க் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணோம்னா அவங்க வந்து புது ஒரு ரேங்க் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இப்போ 150வது ரேங்க்னு வச்சுக்கோங்களேன், 150A போடுவாங்க, 150B போடுவாங்க. ஏன்னா புதுசா அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாம் கலைக்க முடியாது பாருங்க, அதனால 150A 150B அந்த மாதிரி அது என்ன ரேங்க்ல வரீங்களோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திடுவாங்க. சரிங்களா, ஏபின்னு தான் ஹைலைட் ஆயிருக்கும். இது ஒரு மினிமம் வந்து வருஷம் ஒரு 50-60 பேத்துக்கு ஆகுது. சரிங்களா, அதனால ரேங்க்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க அப்ப போய் கேட்கலாம். இப்போ நீங்க இருக்கிற பிரச்சனையை பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட எல்லா லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு அடிச்சு எல்லாருமே பாருங்க, சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சக்சஸ்ஃபுல் வந்தாலும் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதனால தயவு செய்து உங்களுடைய கம்யூனிட்டி ஓசியா மாறி இருந்தாலும் தயவு செய்து அது என்னன்னு போய் கேட்டு நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இதுமே இல்லை, ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி, முக்கியமா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் சர்டிபிகேட் கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. எல்லா அப்லோட் ஆகி உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பிஎம்எஸ்எஸ் அது வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஸ்காலர்ஷிப் வர மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க, லாகின் பாஸ்வேர்ட் அடிச்சிங்கனாலே தெரியும் எலிஜிபிளா இல்லையான்னு. ஸோ தயவு செய்து இன்கம் சர்டிபிகேட்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், கொடுக்கலனா திரும்ப போய் கொடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனும் அப்படிதான், ஓகே இப்ப இல்லைன்னா விட்டுருங்க, காலேஜ்ல போய் சேர்ற போது கொடுத்துக்கலாம், ஆனா பி அந்த ஸ்காலர்ஷிப் போடுது, அந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் போடுது, தயவு செய்து வந்து இன்கம் சர்டிபிகேட்ல கரெக்டா கொடுத்துருக்கீங்களா என்னங்கிறது யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் கொடுக்கலன்னா நீங்க டிஎஃப் சென்டர்ல போய் அணுகலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், ரேங்க் லிஸ்ட் கரெக்டா வரணும்னா எல்லாமே கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், தேங்க்யூ. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, அதுக்குதான் இந்த அலர்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் டெய்லியுமே அடிச்சு பாருங்கள், அப்டேட் எதாவது ஒன்று வரும். உங்களுக்கு எதாவது ஸ்டேட்டஸ் மாறி இருக்கான்னு பாருங்கள், மாறிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஎஃப்சியில் போய் கேளுங்க, அப்போ தான் உடனுக்குடன் ரேங்க் கரெக்டாக வரும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.